ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸட் எம்எஃப்டி இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கெனான் இமேஜ் ரென்னர் அட்வான்ஸ் 40 and 42 சீரியஸ் மிஷின்லேருந்து விண்டோஸ் 10 எப்படி ஸ்கேன் டு பிசி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கெனான் மிஷின்லேருந்து ஸ்கேன் டு பிசி பண்ணுறதுக்கு ஒரு 6 விஷயம் தேவைப்படுது. ஸோ அதை ஃபஸ்ட்டு என்னன்னு நான் சொல்லிடுறேன். நேம் அண்ட் ஹோஸ்ட் நேம், ஃபோல்டர் பாத், யூசர் நேம், பாஸ்வேர்ட், 6th என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேலன்ஸ் 5 நான் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோவில் இருக்குது. ஸோ எப்படி ஃபோல்டர் ஷேர் பண்ணுறது, எப்படி ஹோஸ்ட் நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது, யூசர் நேம் பாஸ்வேர்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேலே கார்டு கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கெனான் மிஷினோட ஐபி அட்ரஸை கூகுள் க்ரோமில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறது கெனான் இமேஜ் ரென்னர் அட்வான்ஸ் 4 to 4.5 மிஷின். இதோட சிஸ்டம் மேனேஜர் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா 7654321. சிஸ்டம் மேனேஜர் பின்னும் 7654321 தான் ஃப்ரெண்ட்ஸ். என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு சேஞ்ச் த சிஸ்டம் மேனேஜர் பின் அப்படின்னு கேட்கும். அது நோன் கொடுத்துருங்க. நோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகுறது தான் உங்கள் மிஷினோட ரிமோட் யூஐ போர்ட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ரைட் சைடில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்ரஸ் புக்கை கிளிக் பண்ணுங்கள். அட்ரஸ் புக் லிஸ்ட் வந்து 010203 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. நம்ம இதில் ஒரு லிஸ்ட்டில் வந்து 180 டெசிக்னேஷன் ஸ்டோர் பண்ண முடியும். நான் லிஸ்ட் 1 போகிறேன். ரெஜிஸ்டர் நியூ டெசிக்னேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைல் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இமெயில் அனுப்ப போகிறது கிடையாது, ஃபேக்ஸ் அனுப்ப போகிறது கிடையாது. ஸோ ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு செட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஃபைலுக்கு தேவையான நேம்ஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ நேம் கேட்குது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நேம் தான், நான் என்னோட நேமே கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ப்ரோட்டோகால் நம்மளுக்கு தெரியும், எஸ்எம்பின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எஸ்எம்பி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது நான் சொன்னது ஹோஸ்ட் நேம். இந்த ஹோஸ்ட் நேம் வந்து உங்கள் கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ். ஸோ தட் உங்கள் கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் என்டர் பண்ணிட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஃபோல்டர் பாத் கேட்கும். இந்த ஃபோல்டர் பாத் வந்து நான் கேன் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் டெஸ்க்டாப்ல. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா மேலே கார்ட் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ யூசர் ஐடி கேக்குது. ஸோ யூசர் ஐடி வந்து என்னோட கம்ப்யூட்டரோட யூசர் ஐடி வந்து K7 அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்னோட பாஸ்வேர்ட் நான் என்டர் பண்ணுறேன் 2 times. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்டர் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட கூகுள் க்ரோமில் சேவ் ஆகுமா கேட்குது. நெவர், நான் கொடுத்துட்றேன். இப்போ வாங்க நம்ம மிஷினில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அட்ரஸ் புக் டச் பண்ணுறேன். K7 டச் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு வீட்டோட பிளான் அதை ஸ்கேன் பண்ணுறேன். வச்சுட்டு ஏடிஎஃப்ல வச்சுட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்கேன் ஆகுது. எனக்கு ஸ்கேன் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேன் ஆகாமல் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு எரர் ரிப்போர்ட் வெளியே வந்து விழுந்துச்சு. இதுதான் அந்த கெனான் ஸ்கேனன் ஒரு ஃபோல்டர் சொன்னால அந்த ஃபோல்டர்லேயும் எனக்கு வந்து எந்த ஒரு ஃபைலும் வந்து காமிக்கலை. நான் ஃபஸ்ட்டே காமிச்ச மாதிரி 6th கொஸ்டின் மார்க் போடுதில்ல. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம இன்னும் பண்ணலை விண்டோஸ் 10. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. விண்டோஸ் 10 பொறுத்த வரைக்கும் கெனான் மிஷினுக்கு இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரோக்ராம்க்கு கீழே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டேர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா எஸ்எம்பி 1.0 ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபைல் ஷேரிங் சப்போர்ட். இந்த ஃபியூச்சர் விண்டோஸ் 10 இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் வந்து டிசபிளில் இருக்குது ஆக்சுவலி. அதை வந்து கெனான் பொறுத்த வரைக்கும் இது இந்த ஃபைல் ஷேரிங் ஆப்ஷன் எஸ்எம்பி 1.0 வந்து டிக்கில் இருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா, டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் அப்படியே சர்ச்சிங் ஃபார் ரெக்வயர்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளைங் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்ளைங் சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறமேட்டு ரீஸ்டார்ட் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்ற மாதிரி வரும். விண்டோஸ் கம்ப்ளீட்டட் த ரெக்வஸ்டட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ண கேட்கும். கண்டிப்பாக எல்லோரும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்கள் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு. இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோட கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்கேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி அட்ரஸ் புக் போகிறேன், என்னோட பேர் செலக்ட் பண்ணுறேன். அதே இமேஜ் நான் திருப்பி வச்சுட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்கேன் ஆகுது, பார்க்கலாம்.
மிஷினில் ஸ்கேன் பண்ணிட்டேன். இப்போ என் கம்ப்யூட்டர் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா கேனான் ஸ்கேனில் எதுவும் இன்னும் வரல. வந்துருச்சு, ஓகே. இப்போ வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுற பாருங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ ஒரு ஃபைல் வந்திருக்கு. அந்த ஃபைலையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து ஸ்கேன் டு பிசி பண்ணிட்டோம். ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு மூணு ஃபைல் செக் பண்ணி பார்த்தேன். அகைன் திருப்பியும் நான் ஒரு கலர் ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ என்கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, அதை நான் ஸ்கேன் பண்ணுறேன். அதே டெசிக்னேஷனில் போயிட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரில் எனக்கு அடுத்த ஒரு ஃபைல் வந்திருக்கு. ஸோ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கலர்லேயும் ஸ்கேன் ஆகுது. ஸோ கலர்லேயும் ஸ்கேன் பண்ண முடியும் அந்த மிஷினில். இந்த ஆறு விஷயம் மட்டும் கண்டிப்பாக கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஸ்கேன் டு பிசி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். எதனா டவுட் இருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். டீச்சிங் இஸ் த ராயல் வே டு லேர்ன். பை பை. சி யூ ஃப்ரெண்ட்ஸ்.